அண்ணா, இங்க பாருங்க, நாட்டு சம்பந்தமான விஷயம் ஒரு கேள்வி கேளுங்க. இது முழுக்க முழுக்க நம்மளுடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சொல்லியிருப்பது உண்மையானது. தமிழ்நாடு அரசாங்கம் மதுவை ஊக்குவிக்கின்ற அரசாங்கமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மது விலக்குன்றதே ஒரு பெரிய நாடகங்க. இது வந்து ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இணைந்து செயல்படுத்திய ஒரு நாடகம். கருத்து கணிப்புகள்லாம் போய் பொடியாக்கிவிட்டு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியானது மீண்டும் ஹரியானாவில் ஆட்சி அமைப்போம். தமிழ்நாடு அரசாங்கம், நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முடியல, அதை வந்து ஏன் செய்கிறீங்கன்றது அக்கா தெளிவாக கேள்வி கேட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க நம்மளுடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சொல்லியிருப்பது உண்மையானது. தமிழ்நாடு அரசாங்கம் மதுவை ஊக்குவிக்கின்ற அரசாங்கமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட இன்றைக்கு டாஸ்மார்க் கடைகளினுடைய எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கியிருக்கிறார்கள். மணமகில் மன்றங்களை திறந்து விட்டிருக்கிறார்கள். இதில் கஞ்சா மற்றும் போதைப் பொருள்களினுடைய நடமாட்டம் என்பது ஒவ்வொரு பள்ளிகள் வாசல்லையும் இன்றைக்கு ஊடுருவிருக்கின்ற சூழ்நிலை இருப்பது என்பது சமூக ஆர்வலர்களினுடைய கவலையாக, பெற்றோர்களினுடைய கவலையாக இருக்கிறது. இதையெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம். ஆனால் திமுகவில் இருந்த அந்த முக்கியமான நிர்வாகிகளே கிட்டத்தட்ட 3000 கோடி அளவுக்கு போதைப் பொருளில் கைது செய்யப்பட்டிருக்கு. பின்னால் அவங்கள வந்து திமுகவிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. திமுக அரசாங்கம் போதை கடத்துகிறவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு போலீஸ் இன்னும் வேகமாக இது யார் யார் அந்த நெட்ஒர்க் யார் யார் போதை கடத்தலில் ஈடுபடுத்திருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான். ஆனால் அவர்கள் எடுப்பதில்லை என்பது தான் ஆளுநர் அவர்களினுடைய ஆதங்கமாக இருக்கு. பாருங்க, முழுக்க முழுக்க இது மாநில சப்ஜெக்ட். ஏற்கனவே குஜராத்தில் நம்ம நடைமுறைப்படுத்தி இருக்கோம், பீகாரில் நடைமுறைப்படுத்தி இருக்கோம், இன்னும் 5 மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தும். இது முழுக்க முழுக்க ஒரு மாநில அரசு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட். அதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு கூட்டணி கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அவர்கள் வந்து கூட்டணிக்கு போகும்போதே சொல்லியிருக்கலாமல்ல, நீங்க மது விலக்கு கொண்டு வாங்க, நாங்களுக்கு கூட்டணி. அப்ப எல்லாம் பேசி இல்லாம அவங்க கிட்ட போய் நின்று 2 தொகுதிகள் ஜெயிச்சிட்ட பிறகு இப்ப வந்து ஒரு நாடகத்தை நடத்தக்கூடாது. இந்த மது விலக்குன்றதே ஒரு பெரிய நாடகங்க. இது வந்து ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இணைந்து செயல்படுத்திய ஒரு நாடகம். ஏன்னா அவர் வந்து 17 நாள் வெளிநாடு போயிருந்தார், அது முதலீடுகளுக்காக போயிருந்தார். அந்த முதலீடுகள் வந்து அவர் வரும்போது நமக்கு சரியான முதலீடுகள் கிடைக்கவில்லை. அதை வந்து திசை திருப்புவதற்காக மக்களுடைய கேள்விகளை, மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக திருமாவளவனால ஸ்டாலினாலையும் இணைந்து அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் தான் இந்த நாடகம். ஹரியானா ஜம்மு காஷ்மீர்ல வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல், இங்க 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சி, ரெண்டுலயுமே பாஜக ஒரு சாதகமான சூழல் இல்லை அப்படிங்கிறது. இங்க கருத்து கணிப்புகள்லாம், பல கருத்து கணிப்புகள் பொய்யாக்கப்பட்டு இங்க பாராளுமன்ற தேர்தல் அப்ப கூட சொன்னாங்க. ஆனா 3வது முறையாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பிரதமராக வந்திருக்கிறார்கள். கருத்து கணிப்புகள்லாம் பொடியாக்கிவிட்டு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியானது மீண்டும் ஹரியானாவில் ஆட்சி அமைப்போம். உங்களுக்கு தெரியும், காஷ்மீரில் இன்றைக்கு நீங்கள் Article 370 எடுத்த பிறகு இன்றைக்கு அங்கே மக்கள் அங்கே சுதந்திரமாக நடமாறுகிறார்கள், மக்கள் சுதந்திரமாக வந்து வாக்களித்திருக்கிறார்கள். அங்கு மக்கள் வந்து குறிப்பாக அங்கே வந்து வால்மீகி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியலின மக்கள் முதல் முறையாக சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது, முதல் முறையாக வாக்களித்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பகுதி மட்டும் எப்படி பிரித்து வைத்திருக்க முடியும்? அவர்கள்லாம் வந்து வாக்களித்திருக்கிறார்கள். அங்கு இன்றைக்கு தீவிரவாதம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மக்கள் ஆதரவளித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், ஹரியானா ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று அங்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சு. தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் சமீபத்தில் கடந்த 2 மாதங்கள் அதிக அளவிலான நம்ம பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழக்கக்கூடிய. அண்ணா, இங்க பாருங்க, நாட்டு சம்பந்தமான விஷயம் ஒரு கேள்வி கேளுங்க. எந்த அளவுக்கு நீங்க ஆர்டிகல் 370
எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது. அது 370 தான் எடுத்த பிறகு இன்றைக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாடில் இருக்கிறது. ஒரு ஸ்டோன் கல்வீச்சாவது இருந்திருக்கேன், முன்னாடி கல்வீச்சு நீங்கள் போக முடியாது, ஒருத்தர் கூட பையன் தொடங்கி அங்கே இருக்கிற ரோட்டில் வந்து கல்வீச்சுகள் பேசிகிட்டு இருக்கோம். உரி பொதுவாகவே நாட்டினுடைய செக்யூரிட்டி சம்மந்தமான கேள்விகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. நன்றி அண்ணா. இந்த 5 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கனிமுடைய சுற்றுப்பட்டிருக்காங்க, இனிமேல் வந்து சமாளிக்க முடியாத கூட்டங்கள் கூட தவிர்க்கணும் அப்படிங்கிற வார்த்தை அக்கா சொல்லியிருக்கிறது உண்மையாலும் வரவேற்கத்தக்கது. என்னால் முடியாத விஷயத்த நீங்கள் ஏன் செய்கிறீங்க? தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முடியல, அதை வந்து ஏன் செய்யறீங்கன்றது அக்கா தெளிவாக கேள்வி கேட்டிருக்காங்க. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.